ஹலோ வணக்கம், லவ் யூ ஆல். இந்த வீடியோவில் ஒரு கிவ்வே இருக்குது, ஸோ கிவ்வே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன கிவ்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, ஒரு சின்ன கிவ்வே தான். அதாவது நீங்கள் ஒரு ஃபேன் ஃபைட் இந்த ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு 500 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு 200 வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கூப்பன் கோடை தான் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் அதாவது கொடுக்க போகிறோம் வின்னருக்கு. ஸோ ஒருத்தருக்கு தான் அந்த கூப்பன் கோடு வந்து கிடைக்கும் போது லக்கி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் டன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளவு தான். இன்ஸ்டாகிராமில் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வெஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். நேற்று வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஓரளவு நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து சப்போஸ் 185 மேலே எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் அவங்க வந்து 150 சம்திங் வந்து எடுத்திருந்தாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. இன்றைக்கான மேட்சோடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஸ்பின்னர்ஸுக்கான ஒரு ஃபேவரான ஒரு பிச்சாக இருக்குது. பேட்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இது தான், பேட்டிங் வந்து ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. ஸோ டாஸ் ப்ரெடிக்ஷன் அது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிச், ஓகேங்களா, மழை வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுறவங்க வந்து பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான டீமை பற்றி பார்த்தலாம். இப்போ 20 அதாவது 2008 கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக வந்து ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸாக இருக்கட்டும், கிங்ஸ் இலவன் பஞ்சாபாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 3-4 டீம்ஸ் வந்து கப்பே வாங்காமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க தான் வந்து வாங்கிட்டுருக்காங்களே தவிர, இந்த ஒரு 3 டீமும் உசரை கொடுத்து விளாட்றாங்களே தவிர அவங்களால கப்பு வந்து ஜெயிக்க முடியல. ஸோ இந்த வருஷமாவது வந்து இந்த 3 டீம்லேருந்து ஏதாவது ஒரு டீம் வந்து கப்பு வாங்கினா கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா எல்லா டீமும் கப்பு வாங்கணும் இல்லையா, ஒரே டீம் மட்டும் கப்பு வாங்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, பட் தமிழ்நாட்டிலே வந்து பஞ்சாபை பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, டெல்லியை பிடிக்கிறவங்க இருக்காங்க, ஆர்சிபியை பிடிக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி கப்பு வாங்காத டீம் வந்து கப்பு வாங்கினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப பவராக இருக்கிறாங்க. கம்பேர்ட் டு கிங்ஸ் இலவன் பஞ்சாபை காட்டிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப பவராக இருக்காங்க. ஷிகர் தவான் இருக்கார், அஜின்கே ரஹானே இருக்காங்க, சிம்ரான் ஹெட்மேயர் இருக்கார், பிரித்யூஷா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, கேம் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதாவது தோக்கிற நிலைமையில் போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டீம் வந்து வின் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப பவராக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அஸ்வின் இருக்கார், அக்சர் பட்டேல், அதாவது ரவிச்சந்திர அஸ்வின், அக்சர் பட்டேல், கீமு பால் இவங்களாம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது கம்பேர்ட் டு கிங்ஸ் இலவன் பஞ்சாப். கிங்ஸ் இலவன் பஞ்சாபில் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார், கிளென் மேக்ஸ்வெல், கிறிஸ் கேயல் இவங்களாம் இருந்தாலும் இவங்க வந்து இவங்களை காட்டிலும் ஒரு பேலன்ஸ்டு டீமாக வந்து டெல்லி வந்து இருக்கிறாங்க. ஒரு நல்ல டீமாக வந்து டெல்லி இருக்கிறதுனால டெல்லி வந்து இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பிச்சில் வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க 190 மேலே எடுத்தாங்க அப்படின்னா சேசிங் வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது, சேசிங் டீம் வந்து கண்டிப்பாக தோற்றுருவாங்க, அதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால 190 மேலே எடுக்கணும் ஃபஸ்ட்டு பிடிக்கிறவங்க, பார்ப்போம். அப்புறம் ட்ராக் வந்து ஸ்லோவராக இருக்கிறதுனால பேட்டிங்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதே சமயம் ஸ்பின்னுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து ட்ரீம் லெவன், அதாவது இன்றைக்கி ட்ரீம் லெவன் டீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து ட்ரீம் லெவனை பற்றி நான் கொஞ்சம் பேசியிருக்கணும், அது இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ட்ரீம் லெவன்லாம் தயவுசெய்து வந்து விளாடாதீங்க, உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் விளாடுங்க, காசு இல்லைன்னா தயவுசெய்து விளாடாதீங்க. ஏன்னா என்னுடைய நண்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் விளாண்டு காசு நிறையா இழந்துருக்காரு, இழந்து இன்றைக்கி வந்து அடுத்தவர்கிட்ட வந்து காசு கேட்டுட்ருக்காரு. அதனால் வந்து தயவுசெய்து வந்து ட்ரீம் லெவன் டீம்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா உங்கள்கிட்ட காசு இருக்குது, என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து விளாட்லாமே தவிர, நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து காசு இல்லாமல் நான் இதில் போட்டு சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இந்த மாதிரி ட்ரீம் லெவன்லாம் விளாண்டு உங்களுடைய காசை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது, அந்த மாதிரி வீடியோஸும் பேசியிருந்தோம், அதையும் போய் பாருங்கள். ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வழிகள்லாம் பேசியிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கான ட்ரீம் லெவன் டீம், சப்போஸ் நீங்கள் டீம் எடுக்கிறீங்க, என்கிட்டக்கான பணம் இருக்குது, நான் வந்து இன்றைக்கி மேட்ச் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 11 பிளேயர்ஸ் நான் சொல்கிறேன், இந்த 11 பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க, அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறேன், அவங்களையும் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் மேட்ச் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேட்ச் வந்து இது பண்ணுவாங்க, பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ ட்ரீம் லெவன் டீம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் வந்து கேஎல் ராகுல், ரிஷப் அண்ட் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் வந்து மயங்க் அகர்வால், ஷிகர் தவான், ஸ்ரேயஷ் ஐயர் மூணு பேர் எடுத்துக்கோங்க. ஸ்ரேயஷ் ஐயரை வந்து வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. ஆல்ரவுண்டரில் வந்து கிளென் மேக்ஸ்வெல், அக்சர் பட்டேல், கிருஷ்ணப்பா கௌதம். கிளென் மேக்ஸ்வெல் வந்து கேப்டனாக போட்டுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலர்ஸில் வந்து சந்தீப் லமிச்சானே, முஜீபூர் ரஹ்மான், கஜிஸ்கோ ரபடா மூணு பேரையும் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து இதுதான், லைக்லி லெவன் டீம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 11 பேரையும் போட்டுடுறேன், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த டீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் யாரை யாரை உள்ள ஸ்குவாடில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக், எந்த மாதிரி டாபிக் பேசணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ். திருப்பியும் சொல்லிக்கிறேன், ட்ரீம் லெவனில் நீங்கள் காசை போட்டு ஏமாறாதீங்க. வாழ்க தமிழ். பை.